ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. மேரி கியூரி, இவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து காமனாக தெரியும். இவங்க வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு விஞ்ஞானி, இந்த சயின்டிஸ்ட் சொல்லுவாங்கள, அதில் வந்துட்டு இவங்கள ஒருத்தவங்க முக்கியமானவங்க வந்து. அதுலேயும் வந்துட்டு இந்த ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு கதிர் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த யுரேனியம்னு சொல்லிட்டு நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்தெல்லாம் வந்து கரண்ட் எடுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு இவங்க வந்து முக்கியமான ஒரு பங்கு வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ இவங்கள பற்றி தான் வந்துட்டு எங்கள் டாப்பிக்கில் பேச போகிறோம், ஓகேவா? ஸோ இவங்கள பற்றி பார்க்குற முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன இதில் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்துட்டு ஒன்லி அண்ட் ஒன் உமன், அதாவது எப்படின்னா இது வரைக்கும் அது வந்து ஒரே ஒரு உமன் மட்டும்தான் வந்துட்டு ரெண்டு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு நோபல் பிரைஸ் வாங்கினவங்க இருந்தாங்க, அதாவது ஃபிசிக்ஸ்லேயே நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, கெமிஸ்ட்ரிலே வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இவங்க வந்துட்டு டைரக்டர்னு சொல்லிட்டு இவங்க பண்ண ரிசர்ச்சுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸில் வந்துட்டு இவங்க தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு உமனாக வந்துட்டு பதவி ஏற்றிருக்காங்க. இது வந்துட்டு முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி கதிர் இயக்கம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்துட்டு இவங்க தான் வந்து கொண்டு வந்தது. அதுவும் இல்லாமல் வந்து இந்த தோரியம், பொலோனியம் இந்த மாதிரி வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்ஸ் நம்ம பீரியாடிக் டேபிள் கெமிஸ்ட்ரியிலலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி புதுசாக வந்துட்டு ஒரு கெமிக்கல் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கெமிக்கல் எலமெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து இவங்க தான், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இவங்கள தான் வந்துட்டு பார்க்க போகிறோம், ஓகேவா? இவங்க எங்கே பிறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா, நவம்பர் 7, 1867 வந்துட்டு போலாண்டில் வந்துட்டு வர்சான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, ஓகேவா? அங்கே தான் வந்து பிறக்கிறாங்க, ஓகேவா? யார் இவங்க அம்மா அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எழுதி வச்சிருக்கேன், அவங்க பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்ல, வாலடிஸ்லா அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரானிஸ்லாவ் புகோஸ்கா ஸ்க்ளவுடஸ்கா. இவங்க பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூசனா இருக்கும். ஸோ வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அதுவும் அவ்வளவு முக்கியம் இல்லை, ஓகேவா? இவங்க வந்துட்டு 1967 வந்து பிறக்கிறாங்களே, இவங்க வந்துட்டு எங்கே போலாண்ட் வருஷத்தில் பிறக்கிறாங்கவா, 5வது மகளாக வந்துட்டு இவங்களுக்கு வந்து பிறக்கிறாங்கவா. இவங்க பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்னாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா ஃபேமிலியெலாம் வந்து நல்லா சொந்த வீடு எல்லாமே இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து வேலை இல்லாமல் போகிறதுனால வந்துட்டு அவங்களால வந்துட்டு சரியாக வந்துட்டு இது பண்ண முடியல, ஒர்க் பண்ண முடியல, மணி வந்து வர முடியும் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு இடத்துல இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் போய் வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்கவா. 1876 வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒன் ஆஃப் த சிஸ்டர் அவங்க கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க வந்து இறந்து போயிடுறாங்க, ஓகேவா? அதுவும் இல்லாமல் வந்துட்டு 2 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த டிபி வந்தனால வந்துட்டு அவங்களும் வந்து இறந்து போயிடுறாங்க, ஓகேவா? ஸோ வந்துட்டு இதெல்லாம் அப்படியே வந்து லைஃப் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு நல்லா ஸ்டூடெண்ட் தான், ஏன்னா வந்துட்டு இங்கே நம்ம 12th படிக்கிறோம்ல, நம்ம வந்து எப்படி 12th சொல்கிறோம்ல, அங்கே மாதிரி வந்துட்டு அங்கே வந்து செகண்டரி எஜுகேஷன் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 1883 வந்து இவங்க கோல்டு மெடலிஸ்ட்லாம் வாங்கியிருக்காங்க. பட் வந்து இவங்க வந்து நம்ம இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்ல, அதே மாதிரி தான் வந்துட்டு அங்கே இருக்க அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரஷ்யன் இதில் இருந்ததுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு பெண்கள்லாம் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து போகக்கூடாது, காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருந்திருக்கு, ஓகேவா? ஸோ வந்துட்டு இவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் இதனால எங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு 1 வருஷம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இருந்துட்டு, ஸோ அங்கே வந்துட்டு சும்மா வந்துட்டு சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து டீச்சிங்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்திருக்காங்க. 1 வருஷம் கழிச்சு திருப்பி வந்துட்டு இவங்க இருந்த இடத்துக்கு வர்றாங்க வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1886 அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்துட்டு ஒரு டியூட்டோரியன் கிளாஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதாவது நம்ம எப்படி இப்போ நம்ம நிறைய இடத்துல இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த இதுக்கு எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரைவேட்டாக பணம் கட்டி இந்த கேட்டுக்கெலாம் பணம் கட்டி போகிறோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்களும் வந்துட்டு ஒரு சின்ன கிளாஸ்னா ஆரம்பித்து அவங்க வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்கவா. இப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு. அந்த டைம் பார்த்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த சிஸ்டர் இவங்களோட எல்டர் சிஸ்டர் இருப்பாங்களா, அவங்களும் வந்து பாரிஸ் போயிருக்காங்க. பாரிஸ் போயிட்டு அங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள இருந்துட்டு எப்படி அந்த அக்கா வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் வந்து கிளியர் பண்ணி போனாங்களோ, அதே மாதிரி இவங்களும் வந்து எக்ஸாம்களாக படிச்சுட்டு இவங்களும் வந்துட்டு அங்கே தானே படிக்கக்கூடாது, ஸோ வந்து நம்ம பாரிஸ் போயிடலாம் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பாரிஸுக்கு போயிருக்காங்க. எப்படின்னா செப்டம்பர் 1891 அப்போ, ஓகேவா? நான் இது பார்த்துக்கலாம், செப்டம்பர் 1891 அப்போ வந்து பாரிஸ் போயிருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு அங்கே வந்து செமஸ்டர்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் நவம்பரில் தான் வந்து செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகும். இவங்களும் வந்து நவம்பரில் வந்துட்டு
1891 வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 3 வருஷம் படிக்கிறாங்க. 1894 அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா காலேஜ் வந்து முடியுது. ஸோ வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆராய்ச்சி வந்து எதில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த காந்தம்னு சொல்லிட்டு இந்த நார்த் போல் சவுண்ட் போல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இந்த காந்த் இந்த ப்ராப்பர்ட்டி அதோட தன்மையில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஸ்டீல் நம்ம இரும்பெல்லாம் இருக்குல்ல அதில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்துட்டு அப்போ வந்து நிறைய லேப்லாம் வந்து தொலைவி பார்த்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேரி கியூரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபிசிக்ஸ் ஸ்கூல் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு லேபில் வந்து ரிசர்ச் ஒர்க் வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. 1895 அதாவது 1 வருஷம் கழித்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த பேரி கியூரின்னு இருக்கிறாங்களா, பேரி அவங்க பேர் வந்து பேரி தான். இவங்களை வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பேரி கியூரின்னு வந்துட்டு அவங்க நேம் வந்துடுது. இவங்க வந்து மேரி கியூரி இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பார்ட்னர்ஷிப். ஏன்னா வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு நோபல் ப்ரைஸ் வந்து ஃபிசிக்ஸில் வந்து இவங்க கூட தான் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நல்லா ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. 1897 அப்போ இவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிவர்சிட்டி டிகிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஒரு ஸ்காலர்ஷிப், அதாவது ஸ்காலர்ஷிப் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு பணம் கொடுத்து அவங்கள வந்து படிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று இருக்குது. ரிசர்ச் பேப்பர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து எப்படி ஆராய்ச்சி பண்ணேன், ஒன்று வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறது, நான் எப்படி ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி அதை வந்துட்டு ஒரு சிறு குறிப்பிட்ட பெரிய பெரிய ஆளுகளாக இருப்பாங்களா, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் அப்போ இருந்தாங்களா, அவங்களுக்கெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஆமாம் இவங்க பண்ணது வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்ரூவ் பண்ணாங்க. இதை தான் வந்து பேப்பர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு அதே மாதிரி அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்டீஸ் அந்த காந்த தன்மையெல்லாம் படித்தாங்கல்ல, ஸ்டீலில் இரும்பில் படித்தாங்களா, ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு பேப்பர் அந்த இது வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படின்னா பார்த்திங்கன்னா 1897 மிட் அந்த பாதியிலே வந்துருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் தான் இதெல்லாம் இருக்கிற டைம் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை பிறகுது. பெண் குழந்தை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐரின் குழந்தை வந்து பிறகுது. ஓகேவா? ஸோ இந்த ஐரின் குழந்தை பிறகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்ககிட்ட இவ்வளோ டிகிரி இருக்குது. அந்த டைம் தான் பார்த்துட்டு பெக்யூரல்னு சொல்லிட்டு இன்னொரு சயின்டிஸ்ட். ஓகேவா? அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து யுரேனியம்னு சொல்லிட்டு ஒரு இது நம்மளுக்கு வந்து இந்த யுரேனியம் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம், நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பொதுவாக தெரியும். ஏன்னா கரண்ட் வந்து அதுலேருந்து எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு அதில் வந்து கதிரியக்கத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அந்த இது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த யுரேனியம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க மேரி கியூரிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்து புதுசாக இருக்கேன், நம்ம வந்துட்டு இப்போ யுரேனியத்தில் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற இதுலையாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு அதில் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இவங்க வந்துட்டு பெக்யூரலோட கொஞ்சம் பேசிக்கிறாங்க, மற்ற எலமெண்ட்லாம் இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த யுரேனியம் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிச் பிளெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மினரல், அதாவது இப்போ எப்படின்னா தங்கம் வந்துட்டு நம்ம நிலத்தில் வந்துட்டு தங்கமாக வந்து டைரெக்டாக கிடைக்கிறது இல்லை, அது வந்து வேறு இதில் வந்துட்டு தாதுவாக இருந்து அதுலேருந்து தானே நம்ம வந்து உருக்கி நிறைய கெமிக்கலாக ஆட் பண்ணி தங்கத்தை எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பிச் பிளெண்ட் வந்துட்டு ஒரு தாது அதுலேருந்து தான் வந்து இந்த யுரேனியம் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த பிச் பிளெண்டில் வந்துட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு புதுசாக ஒன்று தெரியுது, தோரியம்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கெமிக்கல் இருக்குது, புதுசாக வந்துட்டு இன்னொரு கெமிக்கல் எலமெண்ட் இருக்குதுன்னு தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த யுரேனியம் தோரியம் இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் வந்துட்டு அந்த பிச் பிளேன்லேருந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த கதிரியக்கத்தன்மை வந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிச்சி முடிக்கவும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு ரெண்டு பேப்பர் வருது கொஞ்ச நாள். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த தோரியத்தை வந்து கண்டுபிடிச்சது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரேடியம்னு சொல்லிட்டு அது வந்துட்டு இன்னொரு கெமிக்கல் இது வருது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குள்ள வந்து இவங்க எல்லாமே பண்ணிடுறாங்க. இதை வந்து எங்கே போய் அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அகாடமி ஆஃப் சயின்ஸ், நான் சொன்னால குறிப்பிட்ட சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு அப்ரூவ் பண்ணணும். ஸோ வந்துட்டு அந்த கமிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா அகாடமி ஆஃப் சயின்ஸ், அங்கே போயிட்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு அப்ரூவ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ரெண்டு பேப்பர் வருது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இது வந்து 1897 வந்து நடந்துட்டுருக்குது எல்லாமே வந்துட்டு 1897 கடைசியில் வரும்போது வந்துடும். 1898 இருந்துட்டு 1902 அதாவது 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களுக்கு வந்து 32 பேப்பர் வந்து அந்த மாதிரி வந்துடும். 32 இது வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணதெல்லாம் வந்துட்டு வந்துடுது. ஓகேவா?
இதில் வந்துட்டு முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், அதாவது இந்த தோரியம் யுரேனியம் பொலோனியம்லாம் இருக்குல்ல, நான் இவங்க கண்டுபிடிச்சது. ஸோ வந்து அதில் வந்து முக்கியமாக ஒன்று என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அது வந்துட்டு நம்ம கேன்சர் செல்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம உடம்புல வந்து கேன்சர்லாம் வந்துருந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியாக வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணிடுது, ஈஸியாக வந்து அழிச்சிருது, நல்லா இருக்கிற செல்ஸோட வந்து ஈஸியாக வந்து அழிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமாக வந்துட்டு அந்த டைம் வந்து எல்லாமே வந்துட்டு எதிர்பார்த்துருந்தாங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு 1902 வரைக்கும் இது வரைக்கும் நடந்துருச்சு. 1903 வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு மெடல் கொடுக்குறாங்க, என்னென்னா ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மெடல் வாங்குறாங்க. 1903 அதே இயரில் அது வந்து நோபல் ப்ரைஸ் வந்து வாங்குறாங்க. அப்படின்னா யார் கூடனா, இவங்க ஹஸ்பண்ட் பேரி கியூரி, அதுக்கப்புறம் வந்து அந்த பெக்யூரியல் யுரேனியம் கண்டுபிடிச்சாங்களே, அவங்களோட சேர்ந்து இவங்க மூணு பேர் சேர்ந்து வந்துட்டு நோபல் ப்ரைஸ் வந்து வாங்குறாங்க. நல்லா வந்து ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வந்து வாங்குறாங்க, ஓகேவா. தென் இவங்க வந்துட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டு இவ்வளோ பெரிய இவ்வளோ இது பண்ணியிருக்காங்களா, ஸோ வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு இவங்க வந்துட்டு டைரக்டர் ஆஃப் ரிசர்ச்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸ் நான் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிடுறாங்க. இவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து இவங்க தான் வந்துட்டு ஹெட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் உமன், ஒரு முதல் பெண் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டைரக்டர் வந்து ஆறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த டைம், ஓகேவா. வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சுன்னா 1904 வந்துட்டு இன்னொரு பெண் குழந்தை பிறகுது, அவங்க பேர் வந்து ஈவுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஈவுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. தென் வந்துட்டு இவங்க லைஃப் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா. 1906 ஏப்ரலில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட் வந்து பேரிக்யூரி வந்து இறந்துடுறாங்க, ஓகேவா. ஸோ இவங்க இறந்துடுறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்துட்டு இவங்க டைரக்டராக இருக்காங்க, ரெண்டு பெண் குழந்தை வேறு. ஸோ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணு வந்து எப்படி வந்து இருக்கும், இவங்க ஹஸ்பண்ட் இருந்தனால வந்துட்டு இவ்வளோ இது பண்ணாங்க, இவ்வளோ இது கிடச்சிருக்குது, பட் வந்து இவங்க வந்து இனிமேல் வந்து எப்படி வந்து நடத்த போகிறாங்க, இந்த இன்ஸ்டியூட் வந்து எப்படி நடத்த போகிறாங்க, இந்த ஆராய்ச்சி வந்து எப்படி கண்டினியூ போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியலாக எதிர்ப்பு தெரிவித்து பேசினாங்க. நிறைய பேர் வந்துட்டு சரி தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க வந்துட்டு இவ்வளோ ஸ்டே போல்டாக இருந்துட்டு இன்னும் வந்து ரிசர்ச்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு இவங்க வந்து இதெல்லாம் வந்து எதையும் கண்டுக்காமலாம் வந்துட்டு அவங்களோட குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்களோ, ஸோ ஹஸ்பண்டோட இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணாங்களோ, ஸோ அந்த ரிசர்ச்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. எழுதி அதை வந்து புதுசாக வந்துட்டு இதே மாதிரி வந்து சயின்டிஃபிக் கமிட்டியில் கொடுத்து வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து 1908, ஓகேவா. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்க ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் ரெண்டுலேயும் போயிட்டுருக்குல்ல. ஸோ வந்துட்டு 1910 வந்துட்டு இவங்க வந்துட்டு திரும்பி வந்து நோபல் ப்ரைஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலேயே வந்துட்டு வாங்குறாங்க. இது வந்து ரெண்டாவது நோபல் ப்ரைஸ். இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உமன் வந்துட்டு ஒன் அண்ட் ஒன்லி உமன், இது வரைக்கும் வந்துட்டு ஒரே ஒரு உமன் மட்டும்தான் ரெண்டு நோபல் ப்ரைஸ் வாங்கிக்கிறாங்க, அதில் இவங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் ரெண்டு இதில் வாங்கினது இவங்க தான், ஓகேவா. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்துட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு அகாடமி ஆஃப் சயின்ஸில் வந்து மெம்பர் ஆனாங்களா, இப்போ வந்துட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களோட எல்லா இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் தப்பாக வந்து பேச ஆரம்பிச்சனாலும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரவங்கனால இவங்க வந்துட்டு அதுலேருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1914-1918 வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த வேர்ல்டு வார் ஒன்னுன்னு சொல்லிட்டு முதல் உலகப் போர் வருதுல்ல. ஸோ வந்து முதல் உலகப் போருக்கு வந்து இவங்களும் வந்துட்டு அங்கே நிறைய இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து நிறைய வெப்பன்ஸு ஆட்டோமொபைல்ஸ் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இவங்க லேபில் வந்துட்டு கொண்டு வந்து ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த இவங்கள அது ஹெல்ப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் இந்த நியூக்ளியர் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அது எல்லாமே வந்துட்டு இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்படியே வந்துட்டு போயிட்டுருக்குது லைஃப். 1921 வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னொரு புக்கு வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இவ்வளோ ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்களே, ஸோ வந்துட்டு அத்தனை அது வரைக்கும் இடையில வந்து எதுவுமே பண்ணக்கானோ, ஸோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பட் வந்து எதையுமே வந்து எழுதி வெளியிடல. ஸோ வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு புக்காக வந்துட்டு வெளியிடுறாங்க, ஓகேவா. இந்த புக்கை வந்து வெளியிட்ட டைமுக்கு அப்புறம் வந்துட்டு நியூயார்க் டைம்ஸ் எடிட்டர், நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு அங்கே அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, ஓகேவா. அங்கே இருந்துட்டு ஒரு மேகசின் அந்த இதில் வந்துட்டு எடிட்டர் வந்துட்டு இங்கே விசிட் பண்ணுறாங்க, இந்த பாரிஸ் வந்து விசிட் பண்ண பிறகு வந்துட்டு இவங்களையும் விசிட் பண்ணுறாங்க. அவர் பார்த்துட்டு வந்து ஷாக் ஆகிறார், என்னென்னா இவ்வளோ பெண் வந்துட்டு இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ரிசர்ச் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேர்ல்டு வார் ஒன்லேயே வந்துட்டு இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இல்லாமலே இவர் இது பண்ணியிருக்கனால அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்போ இருந்தால் அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்ட வந்துட்டு
ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரேடியோ ஆக்டிவிட்டியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஏதாச்சும் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் நம்ம இதிலேருந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இது இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாரன் ஜி ஹார்டிங்னு சொல்லிட்டு ஒருத்தருக்குறதுவா. ஸோ வந்துட்டு அவங்களாம் என்ன டிசைட் பண்ணி மணிலாம் அங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இது கொடுக்குறாங்க, என்னென்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் ரேடியம், அதாவது இந்த ரேடியம்னு என்ன, அதுவும் ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இல்லை. ஸோ வந்துட்டு அதை வச்சுட்டு ஒரு கோல்டு கீ, தங்க கீயோடு வந்துட்டு அதை வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. இவங்களும் வந்துட்டு ரெண்டு டாட்டரோடு போய் அந்த ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கலாம். ஸோ வந்துட்டு அங்கே போய் வந்துட்டு வாங்கிட்டு திருப்பி வந்துட்டு இங்கே யூனிவர்சிட்டிக்கு வந்துடுறாங்க, ஓகேவா. ஸோ வந்துட்டு இவங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவங்க ரிசர்ச் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து போயிட்டுருக்குது, ஓகேவா. தென் வந்துட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு டாட்டர், அதாவது ஐரின்ஸோட ஐரினோட மேரேஜ் வந்து 1926 வந்துட்டு நடக்குது, ஓகேவா. ஸோ இந்த மேரேஜ் வந்து எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹியூமன் மேன்கைண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அந்த வேர்ல்டு வார்லாம் நடந்துச்சுலாம், அப்போ வந்து நான் இது பண்ணிகிட்ருக்காங்க, அதில் வந்து நானும் வந்துட்டு பண்ணிட்டேன். ஏன்னா இவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரேடியம் பொலோனியம்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், அது வந்து நம்மளுக்கு கதிர்வீச்சுனா நம்ம உடம்பெலாம் வந்துட்டு நிறைய இதெல்லாம் பாதிக்கலை. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவங்களும் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் சும்மா ஒரு லைன் மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இது வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க, ஏன்னா அந்த டைம் இந்த வேர்ல்டு வார் நிறைய ஃபைட் இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. இவங்களும் வந்து இப்படி சொல்லவும் வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்து ஷாக் ஆகிருக்காங்க, ஓகேவா. தென் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஐரின் மேரேஜ் முடிஞ்சிருச்சுல, ஸோ வந்துட்டு இவங்களுக்கு இன்னொரு டாட்டர் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்துட்டு ஃபைனலாக லைஃப்பில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கடைசி புக்காக வந்துட்டு இன்னொரு புக் நேம் என்னென்னா ரேடியோ ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து எழுதுகிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த புக் எழுதிட்டு 1934 ஜூலை 4 வந்துட்டு இவங்க வந்துட்டு இறந்துடுறாங்க, ஓகேவா. இவங்க வந்துட்டு இவ்வளோ இது பண்ணி இறந்துட்டாங்க. இவங்க இன்றைக்குமே வந்துட்டு இவங்களோட அந்த சமாதி இருக்கும்ல, அது பார்த்திங்கன்னா இவங்களோட தான் அந்த பேரிக்யூரி மேரிக்யூரி பேர், அந்த ரெண்டு பேர்த்தோட சமாதி வந்து பாரிஸில் இருக்குது. நம்ம நீங்கள் போனால் கூட பார்க்கலாம், ஓகேவா. அவங்க படித்த யூனிவர்சிட்டி, அவங்க ஒர்க் பண்ண லேப், அது எல்லாமே வந்துட்டு ஒரு மியூசியம் மாதிரி வந்துட்டு ஓரளவுக்கு இருக்குது, நம்ம போனால் கூட பார்க்கலாம், ஓகேவா. பாரிஸில் வந்துட்டு இருக்குது, ஓகேவா. இதுவும் இல்லாமல் வந்துட்டு இவங்க குழந்தையெல்லாம் வந்துட்டு எங்கே, அங்கே பாரிஸில் அங்கே தானே பிறகுது. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கிலீஷ் மட்டும் தெரியக்கூடாது, நம்ம நாட்டோட இதுவும் தெரியணும்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய கூட வந்துட்டு அந்த போலிஷ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்க நாட்டு லாங்குவேஜ் அவங்க நாட்டு மொழியை வந்துட்டு கற்றுக் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் வந்துட்டு மேரி கியூரியை பற்றினது, ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு பெண் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்க வந்துட்டு இவ்வளோ சாதனை படிச்சுட்டு அவங்க ரெண்டு பெண் குழந்தை எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு அதே டைமில் வந்து ரிசர்ச் பண்ணி அவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் தான் சொல்லணும்னு நினச்சாலும் எதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கோட மக்களாக இருக்கி. பை பாய்.